ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜகவின் தேசிய செயலாளரான ஹச் ராஜா அவர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது ஒரு கிராமத்தில் திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சியினருமே இணைந்து அவங்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது அந்த கிராம பகுதியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் அரியநாச்சி கிராமத்தில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் ஒன்று உள்ளது. இங்கு அந்த கோவிலின் கட்டிடங்கள் ரொம்பவே சேதமடைந்து இருக்கிற காரணத்தினால ஒரு குழுவினர் அதை புதுப்பிக்க தற்போது ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். இருந்தாலும் மற்றொரு குழுவினர் அது பழமை மாறக்கூடாது என்பதற்காக அதனை புதுப்பிக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலைமையில அந்த ஊரில் உள்ள ஒரு குழு, இதனையடுத்து அந்த ஊரில் உள்ள ஒரு தரப்பினர் தற்போது அந்த கிராமத்தில் நடக்க இருக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் வரப்போறாங்க அப்படின்னு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக மற்றும் அதிமுக மட்டுமல்லாது அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, தற்போது இந்த கிராமத்தில் உள்ள கோயில் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சமயத்தில் ஹெச் ராஜா அவர்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா கிராம மக்களிடையே மத ரீதியான பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. இது இந்த கிராமத்தில் உள்ள மக்களிடையே ஒற்றுமையை பாதிக்கப்படும். அதன் காரணத்தினால ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு ஹெச் ராஜா அவர்கள் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அதையும் மீறி அவங்க வந்தாங்க அப்படின்னா நாங்க அனைத்து தரப்பினருமே ஒன்றாக இணைந்து பெரிய போராட்டத்தை செய்வோம் அப்படின்னு திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கட்சிகளுமே இணைந்து அவங்களுக்கு எதிராக போஸ்டர் அடிச்சிருக்காங்க. தற்போது அந்த ஊர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் முழுக்க இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டு உள்ள காரணத்தினால அந்த பகுதியில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதனால அரியநாச்சி மற்றும் அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார்கள் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. பாஜகவை சேர்ந்த தேசிய தலைவர் ஒருவரை எதிர்ப்பதற்காக தமிழக அரசியலின் பரம எதிரிகளான திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து நோட்டீஸ் அளித்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.